ஹலோ வணக்கம், வெல்கம் டு பாவை குக்கிங். இன்னைக்கு நம்ம பாவை குக்கிங் சேனல்ல ஹெல்தியான மில்லட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா குதிரைவாரி அரிசியில தக்காளி சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். யூஸ்வலா குதிரைவாரி ரைஸ்னாவே வந்து நம்ம கஞ்சி பொங்கல் இப்படிதான் செய்வோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம தக்காளி சாதம் செய்யலாம். இது கூட வந்து குக்கும்பர் வச்சு ஒரு ரைத்தாவும் செஞ்சிடலாம். நான் ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். இதை ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமா ஜீரகம், 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 ஸ்டார் பூ, இது தாளிப்புக்கு. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமா, சீரகத்தூள் கொஞ்சமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் கீறினது, இது போல் ஆனியன் 1 வந்து நீள்வாக்கில் நறுக்கினது, 2 தக்காளி நீள்வாக்கில் நறுக்கினது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்படும். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக சமைக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச வெங்காயம். வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினா போதுமானது. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட நறுக்கினா 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயத்துக்கு 2 தக்காளி. இது பாத்துக்கோங்க, இது 2 பேர் அளவு சாப்பிடுற அளவுக்கு நான் செய்யறேன். கொஞ்சமா உப்பு. இது ஒரு 4 பேருக்கு செய்யணும்னா இது அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இது கூட மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, எல்லாத்தையுமே சேர்த்துறேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை. இந்த மாதிரி டைம்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதை நல்லா 1 நிமிஷம் அப்படி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். மசாலா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து குதிரைவாளி அரிசியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இதுல கூட நான் 1 கப் குதிரைவாரி அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி டைம்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் அதனால கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் வச்சுக்கிறேன். இது வந்து 2 விசில் மீடியம் ஃபிளேம்ல வரட்டும். அதுக்குள்ள இதுக்கு நம்ம ரைத்தா ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 சின்ன துண்டு கேரட், 1 வெள்ளரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு, 1 கப் அளவுக்கு தயிர், தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சீவிர கட்டையை வச்சுட்டு நம்ம கேரட்டை சீவிக்கலாம் குட்டி குட்டியாக. அதே சீவிர கட்டையில் நம்ம வெள்ளரிக்காயும் சீவிக்கலாம். இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு வந்து அதிகமா சேர்க்காதீங்க, இதுக்கு வந்து உப்பு அதிகம் தாங்காது. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க உப்பு. இதை ஒரு பவுல்ல போட்டுட்டு நான் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்க வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்கல. அவ்வளவுதான், சூப்பரான ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த சைடு குக்கர் விசில் வந்துச்சு, ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி டைம்ல இப்படி கரண்டி அடியால் விட்டு கிளறி விட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். அப்போதான் நமக்கு உதிரி உதிரியாக வரும். இதை ஒரு பவுலில் எடுத்து
நான் பரிமாற போறேன். அவ்வளோதான், சூப்பரான குதிரைவாளி அரிசி தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மில்லட் ரெசிபி நம்ம சேனல்ல கண்டிப்பா போடுவோம். மில்லட் ரெசிபி வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம சேனல்ல கண்டிப்பா